பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியருக்கிற நிருபத்திலே பவுல் இங்கு சொல்லுகிறார், நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும் என்று இங்கு சொல்லுகிறார். இப்போ அவர் வந்து இந்த ஒரு கட்டுகளில் வந்து அவர் வந்து இப்பொழுது கட்டுகளில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்கிறார். அப்படி அந்த கட்டுகளிலே, அதாவது சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதும் கூட அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நினைச்சிறாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும். ஹல்லேலூயா. எப்பொழுது எல்லா நிலைமையிலும் நினைச்சிறாரு அவர் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு. அந்த எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் அவர் நினைச்சாரு வெக்கப்பட்டு போகாதபடிக்கு. நினைச்சாரு அவர் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நான் உயிரோடு இருந்தாலும் சரி, மரணத்துக்கு நேராக நான் போனாலும் சரி, என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிரோடு இருந்தாலும் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன், ஒருவேளை மரித்து போனாலும் நினச்சிறேன் ஆண்டவுடைய நாமத்திற்கு மகிமையை நான் செலுத்துவேன்னு சொல்லி அப்படி ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து பவுல் வாழுகிறதை நாம் பார்க்குறோம். 21 வாசிக்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது இயேசு தான் எனக்கு உயிர். பாருங்கள், அப்படி சொல்லுவாங்க சில பேர். சொல்லுவாங்க அந்த காரியத்தை என் பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க சில பேர், பிள்ளைய என் பிள்ளை மேலே தான் என் உயிரையே வச்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே வசனத்தில் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் எனக்கு உயிர், அவர் தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. பாருங்கள், கிறிஸ்துவுக்காக அவர் உயிர் வாழ், நான் இல்லை, நான் மரித்து போனேன், கிறிஸ்து தான் எனக்குள்ளே உயிர் வாழ்றாரு. நான் வாழ்ந்தா கிறிஸ்துவுக்கு, மரித்தாலும் எனக்கு அந்த சாவு வந்து எனக்கு ஆதாயம் தான். ஹல்லேலூயா. மரித்து போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒன்று நித்திய நம்பிக்கை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக நான் வந்து மரித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலைகளில் கிடையாது, ஏன்னா மரித்தா நான் பரலோகத்தில் தேவனோடு கூட நித்திய வாழ்க்கையில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் வாழலை, கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஜீவன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உயிராக இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிற வரையில் நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி பவுல் தைரியமாக இங்கே சொல்லுகிறத நான் பார்க்குறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் எனக்கு உயிர். கிறிஸ்து என்னை விட்டு போனால் நான் செத்து போனவன் ஆயிடுவேன், கிறிஸ்து என்னை விட்டு போனால் மரித்த பிணமாயிருவேன். ஹல்லேலூயா. அதுதான் பவுலோடைய சாட்சி. பாருங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் அந்த உலகத்தில் பிழைச்சிருக்கும் பொழுது எனக்கு கிரியைக்கு வந்து ஒரு பலன் இருக்கிறது.
அந்த அவர் செய்கிற வேலைக்கு வந்து அவருக்கு ஒரு பலன் இருக்கிறது பாருங்க. அதனால் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் நினைச்சுக்கிறாரு ஆண்டவுடைய ஊழியத்தை. ஏன்னா அநேகர் வந்து பவுளுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு அவரிடத்துல கடந்து வருகிறாங்க. அநேகருக்கு ஆண்டவுடைய வார்த்தைகளை உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் பவுல். உயிரோடு இருந்த நாட்களிலே அநேகருக்கு வந்து நினைச்சுக்கிறார் பவுல் பல உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அவர்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பவுளுடைய அனுபவம் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 2:20 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவண்டிய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹலையிலு விசுவாசத்தினால அவர் பிழைத்திருக்கிறார். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பிசாஸ் இந்த விசுவாசத்தை தான் எடுத்து போடணும்னு சொல்லி பாப்பா நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாலும் இந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை எப்படியாயில் எடுத்து போடணும்னு சொல்லி பிசாஸ் இன்றைக்கு தீவிரமாக போராடி கொண்டு இருக்கிறான் விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக. அப்படி இருக்கும்பொழுது நான் அல்ல கிறிஸ்து தான் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறான். கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எப்படி வாழ்வாரோ அதுபடி தான் நான் வாழணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பரிசுத்தமாக வாழ்ந்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். தேவ சித்தத்தை தான் எப்பொழுதும் செய்து கொண்டே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள் அவர் சொல்கிறாரு, உயிரோடு இருந்தாலும் என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதனால நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அவருக்கே தெரியலை. ஸ்தோத்திரம். நான் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது எது? நான் மரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதா? இல்லையென்றால் கிறிஸ்துவுக்காக உயிரோடு இருந்து ஆண்டவுடைய ஊழியத்தை செய்து வர்றதுக்கு அதை செய்யணுமா சொல்லி அவருக்கு ஒரு காரியம் இருக்குது. ஆனால் பாருங்கள் அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். பாருங்கள் ரெண்டு நினைவுகள் அவர் வந்து என்ன செய்து ரொம்ப நெருக்குது. நான் உயிரோடு இருக்கணுமா இல்லைன்னா அப்படியே மரித்து போகிறது நல்லதா, உயிரோடு இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணுமா இல்லைன்னா அப்படியே மரித்து போகிறது நல்லதான்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு அதிக ஆசை எதில் இருக்குது? தேகத்தை விட்டு பிரிந்து சீக்கிரமாக நான் மரித்து போகணும், மரித்து கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்வேன் இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மை, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது, நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் சொல்லி சபையாரை பார்த்து பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அவர் அப்படி பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் உயிரோடு இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரயோஜனம் தான், மரித்தாலும் அவருக்கு பவுலுக்கு ரொம்ப பிரயோஜனம். அவர் பரலோகத்தில் தேவனோடு கூட இருப்பார். இந்த உலகத்தில் அவர் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து பரலோகத்தில் ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தில் போய் இருப்பார். ஆனால் அவர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் கூட அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்தார். அதான் பாருங்கள் நான் உயிரோடு இருப்பது உங்களுக்கு அதிக அவசியம்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அநேகருக்கு அவர் பிரயோஜனம் உள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இப்போது நம்மை தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையிலே அர்ப்பணித்து நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், ஆண்டவுடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:21 நான் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை எடுத்து 2 தீமோத்தேயு நிருபத்தில் 2:21 நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 20 வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பாருங்க அப்போ எஜமானுக்கு உபயோகமான கணத்துக்குரிய பாத்திரமாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கணத்திற்குரிய பாத்திரமாக ஆண்டவுடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாக ஆண்டவர் நம்மை குறித்து இவனை எந்த இடத்துலையும் பயன்படுத்த முடியும் சொல்லி நம்மளை ஆண்டவர் நம்பணும். ஹல்லேலூயா. நம்ம மேலே ஆண்டவர் நம்பிக்கை வைக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ரொம்ப கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி உலகத்தில் போயிட்டோம்னா ஆண்டவர் எப்படி நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியும்? எவ்வளோ கஷ்டம் உபத்திரம் வந்தாலும் சரி
கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும் வரையிலும் நான் கர்த்தருக்குள்ளே உறுதியாக நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, கர்த்தருடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாக நான் இருப்பேன் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.